அரங்கரும் அடியேனும் ஓ மகத்திஷாய நம அரங்கமுருகா, எனது திருவடி சரணம். திருக்குறள் தீ நட்பு. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. போர்களத்தில் போருக்கு உதவாது கீழே தள்ளிவிடும் குதிரை போன்று இருப்பவரை நண்பராக பெறுவதை விட நண்பர்களே இல்லாமல் தனித்து இருப்பது சிறந்ததாகும். எப்போதும் அறிவாக சிந்திப்பவன் அளவோடு உண்பான், அளந்து பேசுவான் என்ற ஆறுமுக பெருமானே. பொறுமையான அன்பில் அமைதி இருக்கும், அமைதியான அன்பில் ஆழம் இருக்கும், ஆழமான அன்பில் நற்பண்புகள் குடியிருக்கும். இத்தகைய ஒரு அன்பை தான் நாம் பெற்றோம் குருவின் கருணையில். அவரது அமைதியிலும் ஆழத்திலும் பண்பிலும் முழுமையான உண்மையான ஞானம் இருந்தது. நட்பினை நற்செயல்களால் பழக்கப்படுத்த வேண்டும், அறநெறியில் நிற்க வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். இல்லை என்றால் திருவள்ளுவர் பெருமான் கூறியது போல எதற்கும் பழக்கப்படுத்தப்படாத குதிரையை வைத்திருந்து என்ன பயன்? மேலும் அதில் பயணிப்பது பாதுகாப்பற்றது என்பதை குறிப்பிடுகின்றார். நமது குருநாதர் தனது அதீத அன்பினால் கருணையினால் நம்மை நன்கு பழக்கப்படுத்தி உள்ளார். சைவத்தை கடைபிடிக்கவும் தர்மத்தை செய்யவும் பூஜையில் ஞானியர்களின் திருவடியை போற்றவும் கற்றுக் கொடுத்துள்ளார். அவரது அதிசயமான அற்புதமான அன்பின் ஆழத்தை ஒவ்வொருவரும் உணர்வது மெய்யே. அமைதியான அன்பு அளவிற்கு அதிகமான சக்தி உடையது. மன நிம்மதியையும் உறுதியையும் பெற்றுத்தரும். குருவின் அன்பை உணர்ந்து செயல்படுவோம். மனிதநேயம் கொண்டு பிற உயிர்களை கொல்லாது உண்ணாது வாழ்விப்போம். உயிர்களின் மீது கருணை கொண்டு வாழ்வோம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.